நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழ்ச்சியினை பார்க்கின்றவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களோடு ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்கள் என்பதை அன்பாக சொல்லி வைத்துக் கொள்கின்றேன். ஐசிசி T20 உலகக்கண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரின் இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் அணி தெரிவாகி இருக்கின்றது. முதலாவது சுற்றை தாண்டி அரையிறுதிப் போட்டிக்கு வருவதே இவர்களுக்கு போராட்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட இவர்கள் தெரிவு செய்யப்படவே மாட்டார்கள் என்ற முடிவுக்கும் பலர் சென்றிருந்தார்கள். ஆனால் இறுதியில் இப்பொழுது இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றது பாகிஸ்தான் அணி. 2007 முதல் தடவையாக நடைபெற்ற ஐசிசி T20 உலகக்கண்ண கிரிக்கெட் போட்டி தொடரில் இறுதிப் போட்டிக்கு தெரிவானவர்கள் இந்தியாவிடம் தோல்வியினை சந்தித்தார்கள். 2009 மீண்டும் தெரிவு செய்யப்பட்டவர்கள் சாம்பியன் ஆனார்கள். ஆனால் அதன் பின்னர் அவர்கள் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகவில்லை. அதன் பின்னர் 4 தடவைகள் இம்முறையோடு சேர்த்து அரையிறுதிப் போட்டிக்கு தெரிவாகியவர்கள் இம்முறையே இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றார்கள். உண்மையில் பாகிஸ்தானின் ஆரம்பம் சிறப்பாக அமைந்தால் அவர்கள் வெற்றிகளை நோக்கினவர்கள். பாபர் அசாம், முகமது ரிஷ்வான் இருவரும் இன்று நல்ல ஆரம்பத்தினை பெற்றுக் கொடுத்தார்கள். பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றுக் கொடுத்தது. கடந்த போட்டிகளில் தட்டு தடுமாறி கொண்டிருந்தவர்கள் பந்து வீச்சின் சிறப்பும் காரணமாகவும் வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். உண்மையில் ஆரம்பத்தில் ஷஹீன் ஆஃப்ரிடி நியூசிலாந்தை கொஞ்சம் தடுமாற வைத்தார். நியூசிலாந்தின் முதல் 3 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. இது முக்கியமான காரணமாக அமைந்தது. 153 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட வேளையிலும் பாகிஸ்தானி வெற்றி பெறுவது கடினமாக கருதப்பட்டது. இந்த சிட்னி மைதானத்தில் முதலில் துடுப்பெடுத்து ஆடுகின்ற அணிகளுக்கே அதிகமான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் கூறப்பட்டது. ஆனால் தலையெழுத்தை, கடந்த காலத்தை, எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தது பாகிஸ்தானி இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றது. இறுதிப் போட்டிக்கு தெரிவாக போகின்ற அடுத்த அணி எது? இந்தியாவா அல்லது இங்கிலாந்தா? இந்திய பாகிஸ்தான் இறுதிப் போட்டி ஒன்று, அதாவது உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடர்களில் இதுவரையில் நடைபெற்றதில்லை. உலகத்தின் மிக விறுவிறுப்பான கிரிக்கெட் போட்டியாக இன்றும் திகழ்கின்ற போட்டி இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி. முதல் சுற்றில் இந்த 2 அணிகளும் மோதின. மிக விறுவிறுப்பாக சென்றது. 1 ஓட்டத்தினால் வெற்றி பெற்றுக் கொண்டது இந்திய அணி. ஆசிய கிண்ண போட்டிகளில் 2 தடவைகள் சந்தித்துக் கொண்டார்கள். இப்படி சுவாரஸ்யமான பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டி ஒன்றில் இந்தியா பாகிஸ்தான் அணி சந்தித்தால் எவ்வாறு இருக்கும்? இது இப்பொழுது எல்லோர் மத்தியிலும் ஒரு கனவாக, எதிர்பார்ப்பாக மாறியிருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போட்டிக்கு வர வேண்டுமாக இருந்தால், இவ்வாறான விறுவிறுப்பான போட்டி ஒன்று வர வேண்டும் எதிர்பார்ப்பிற்குமாக இருந்தால் இந்திய அணி இங்கிலாந்தை வெற்றி பெற வேண்டும். சாத்தியமா? இந்திய அணியின் பலம் பலவீனங்கள், இங்கிலாந்து அணியின் பலம் பலவீனங்கள் இவற்றை பார்க்கின்ற வேளையில் சம பல அணிகள் என்றே சொல்லலாம். 2 பக்கமாகவும் இருக்கின்ற விடயம் நீண்ட துடுப்பாட்ட வரிசை. ரவிச்சந்திரன் அஸ்வின் வரையில் இந்திய அணியின் துடுப்பாட்ட வீரர்கள். புவனேஸ்வர் குமார், முகமது சாமி கூட துடுப்படுத்தாடக்கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள். அதேபோன்று இங்கிலாந்து அணி இறுதி வரையில் துடுப்பாட்ட வீரர்களை அடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான துடுப்பாட்ட வீரர்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் அவர்களுக்கு துடுப்பாட்ட வீரர்கள் காணப்படுகின்றார்கள். 10 வீரர்கள் காணப்படுகின்றார்கள். ஆரம்பம் 2 அணியும் அதிரடி. மத்தியதர வரிசை, பின்மத்திய வரிசை அதிரடியாக துடுப்படுத்தாடக்கூடியவர்கள் என்று சகலரும் காணப்படுகின்றார்கள். மைதானத்தின் நிலைமைகள், கள நிலவரங்கள், வானிலை மற்றும் காலநிலை, குளிர் சூழ்நிலை, இவை இங்கிலாந்திற்கு சாதகத்தன்மையினை தரக்கூடியதாக காணப்படுகின்றது. வேக பந்து வீச்சாளர்களுக்கான அடுகளங்கள், சுழல் பந்து வீச்சாளர்கள் மாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான மோதல் சமபலமாகவே காணப்படுகின்றது. கடந்த போட்டிகளில், இந்த தொடரில், முன்னைய சுற்றுகளில் இங்கிலாந்து தடுமாறிய விதம் இன்னமும் அயர்லாந்திடம் தோல்வியினை சந்தித்த ஒரு அணி என்கின்றதையும் கரத்தில் வைத்து கொண்டே பார்த்தால் இந்திய அணி கொஞ்சம் பலமான அணியாக காணப்படுகின்றது. இங்கிலாந்து அணியினை இந்தியா ஆஸ்திரேலியாவில் வைத்து வெற்றி பெற்றுக் கொள்ளுமாக இருந்தால் இறுதிப் போட்டியில் இந்திய அணி. இந்திய பாகிஸ்தான் இறுதிப் போட்டியின் மோதல் ஒன்றுக்காக நாங்கள் எதிர்பார்த்திருக்க முடியுமா? என்னுடைய நம்பிக்கை அவ்வாறு காணப்படுகின்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தெரிவாகும். இந்த தொடரின் ஆரம்பத்திலேயே நான் கூறிய விடயம் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டி நடைபெறும் என்பது. இந்த தொடர் ஆரம்பிப்பதற்கு முதலே நான் கூறிய விடயம், அந்த போட்டியில் அந்த நேரத்திலும் நான் கூறிய விடயம் இங்கிலாந்து அணியினை இந்திய அணி வெற்றி பெற்றுக் கொண்டு இறுதிப் போட்டிக்கு தெரிவாகும் என்பது. மறுபுறத்தில் நடைபெற்ற விடயங்கள் மறுபக்கமாக அமைந்திருக்கின்றன. பாகிஸ்தான் அணி அரையிறுதிப் போட்டிக்கு வரும் என்பதை கூறியிருந்தேன். ஆனால் இறுதிப் போட்டிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை. ஆஸ்திரேலியாவுடன் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்ப்பு காணப்பட்டது. ஆனால் நியூசிலாந்தை வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகி இருக்கின்றார்கள். எனவே இந்திய அணி வெற்றி பெறப் போகின்றதா, இங்கிலாந்தை வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை சந்திக்கப் போகின்றதா, இவை பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களுக்கு நாங்கள் நாளைய போட்டிக்காக காத்திருந்தே ஆக வேண்டும். இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டி என்பதே என்னுடைய எதிர்ப்பு பொருளாக இருக்கின்றது. நாளைய போட்டி முடிவடையட்டும். இறுதிப் போட்டியின் விவரங்கள் பற்றிய விவரங்களோடு சந்திக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.